அமெரிக்காவில் உள்ள டிக்டாக் நிறுவனத்தின் சொத்துக்களை ஆறு மாதங்களுக்குள் தடை செய்வது தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த பிரேரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதால் சுமார் ஆறு மாதங்களுக்குள் டிக்டாக் செயலி விற்பனை செய்யப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அமெரிக்காவில் குறித்த செயலி தடை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரேரணை இரண்டு கட்சிகளின் வாக்கெடுப்பில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டாலும் அதனை சட்டமாக மாற்றுவதற்கு செனட் சபை அனுமதி வழங்கிய பின்னர் ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் நூற்று எழுபது மில்லியன் அமெரிக்கர்கள் டிக்டாக் செயலியை பயன்படுத்துகின்றனர் டிக்டாக் ஆனது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் நிறுவப்பட்ட சீன தாய் நிறுவனமான பைடான்ஸுக்கு சொந்தமானது பீஜிங்கை தளமாக கொண்ட நிறுவனம் கேமன் தீவுகளில் பதிவு செய்யப்பட்டு ஐரோப்பா அமெரிக்கா முழுவதும் அதன் கிளை அலுவலகங்களை கொண்டுள்ளது டிக்டோக்கின் தலைமை நிர்வாகியான ஜூஷி ஷூ நிறுவனம் தமது தரவை பாதுகாப்பாக வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வேலை வாய்ப்புகளுக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்